ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்கறது வந்து 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 1, அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிற சம் நம்பர் 15 பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 15th சம். இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டல் பர்ச்சேஸ். போன சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க, போன சம்மில் கிரெடிட் பர்ச்சேஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் பர்ச்சேஸ். நம்ம இதுக்கு முன்னாடி சம்ஸ்லாம் பார்த்துருப்போம், டோட்டல் சேல்ஸ்னு பார்த்துருப்போம். அதுக்கு ஃபார்முலா வந்து கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். ஸோ அப்போ டோட்டல் பர்ச்சேஸ்னால் கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இங்கே கேஷ் பர்ச்சேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களே. பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். கிரெடிட் பர்ச்சேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ நம்ம டோட்டல் டேட்டாஸ் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணுவோம். ஸோ இங்கே பில்ஸ் பேயபிள்னு ஒரு அக்கௌண்ட், இது வந்து புதுசு. இந்த ஃபார்மெட்டை இப்போ நீங்கள் பார்க்கணும். இந்த ஃபார்மெட் பாருங்கள், பாருங்கள், இதுதான் ஃபார்மெட் 6. மொத்தம் 6 ஃபார்மெட் இருக்குது இந்த லெசனில். ஃபஸ்ட்டு ஃபார்மெட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல், செகண்டு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், அடுத்தது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், ஃபிஃப்த்து வந்து இது ஃபிஃப்த்துனே கூட வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். மொத்தம் 6 இருக்குது. அதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், இந்த பில்ஸ் பேயபிள் ஒன்று, டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த 6 யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போடுவோம். இப்போ பில்ஸ் பேயபிள் பாருங்கள், இதுவும் சேம் மெத்தட் தான், மெத்தட் தான். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் போடுவோம், க்ளோசிங் இங்கே போடுவோம். மற்றபடி பாருங்கள், இந்த சம்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் ஒரு இதுக்கு படித்து வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி க்வெஸ்சனில் வந்து இந்த மாதிரி கேட்கலாம், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டோட ஃபார்மெட் எதுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக இந்த ஃபார்மெட் படிச்சிங்கன்னா சம் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க டேரெக்டாக நம்ம சம்ஸ் பார்க்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போ வந்து டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பில்ஸ் ரிசீவபிளும் கொடுத்துருக்காங்க பர்டிகுலர்ஸில், சன்ட்ரி, அதாவது சன்ட்ரி டெட்டார்ஸும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் பில்ஸ் ரிசீவபிள் போட்டுட்டு டோட்டல் டெட்டார்ஸ் போடுவீங்கள, அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த பில்ஸ் பேயபிள்லேருந்து ஒரு ஐட்டத்தை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அதில் டெட்டாரை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இதில் கிரெடிட்டாரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ சம் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், சன்ட்ரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ பில்ஸ் பேயபிளுக்கு ரிலேட்டடான அந்த ஐட்டம்ஸ் பார்ப்போம். கிரெடிட்டர்ஸ் கிடையாது, இப்போ பில்ஸ் பேயபிள் எடுத்துக்கலாம். கேஷ் பேட் டு கிரெடிட்டர்ஸ் வேணாம், பில்ஸ் பேயபிள். ஓகே, பில்ஸ் பேயபிள்னு வரதெல்லாம் எடுத்துக்கங்க, இதில் இல்லை, இதில் இல்லை, கிரெடிட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் இங்கே இருக்குது. ஸோ மூணே மூணு ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மூணு ஐட்டம்ஸை வந்து நம்ம போட போகிறோம். ஸோ ஓப்பன் எங்கே வரும், கிரெடிட்டர்ஸ். ஸோ பில்ஸ் பேயபிள்ங்கிறது கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். அப்போ கிரெடிட்டார்ஸுக்கு எந்த பக்கம் ஓப்பனிங், ஸோ இந்த சைடு வரும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஓப்பனிங்னா ப்ராட் டவுன், க்ளோசிங்னா கேரி டவுன். ஸோ ப்ராட் டவுன்னு போட்டுட்டு 25,000 பாருங்கள் போட்டாச்சு. ஸோ எது ஓப்பனிங் க்ளோசிங் கரெக்டாக பாட்டுருங்க, இந்த மந்த்தை வச்சு கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா இயர் ஒரே மாதிரி இருக்கும், மந்த்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். அடுத்த பாருங்கள், பெய்டு, பெய்டு இந்த பக்கம் கேஷ் பெய்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இப்போ இங்கே 50,000 இருக்குது, இங்கே 25,000 இருக்குது. ஸோ இங்கேருந்து 25,000 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதை எப்படி கூப்பிடலான்னா, பை சென்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னு நம்ம எழுதலாம். ஸோ பை சென்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னு 25,000 போடுங்க, அதை வந்து பில்ஸ் அக்செப்டட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை முடிச்சாச்சா, இப்போ வந்து டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கிற என்ட்ரி எல்லாத்தையும் போடுங்க. கேஷ் பர்ச்சேஸ் மட்டும் எடுக்காதீங்க, மற்ற எல்லாத்தையும் எடுங்க. ஸோ நம்ம போன சம்மில் போட்ட மாதிரி தான் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டு, ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான் இந்த பக்கம் வரும், மற்ற எல்லாத்தையும் இங்கே போட்டுருங்க. இதில் என்ன இருக்குன்னா, இங்கே பை சென்ட்ரி கிரெடிட்டர்ஸ் இருக்குல்ல, இதை மட்டும் இந்த சைடு இருந்தால் இந்த சைடு, இந்த சைடு வராதிட்டு கிரெடிட்டர்ஸ் மட்டும் இந்த சைடு தான் இருக்கும், அதை இந்த சைடு போடுங்க. அதை பில்ஸ் பேயபிள்னு போட்டு அந்த அமௌண்ட் எடுத்து போட்டுங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா 1,85,000 வருது. இங்கே 30,000 தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து 1,50,000 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அதுதான் கிரெடிட் பர்ச்சேஸ், நார்மல் பர்ச்சேஸில் கிரெடிட் கிரெடிட் பேலன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் போடும்போது பை கிரெடிட் பர்ச்சேஸ்னு போட்டுக்கோங்க, 1,55,000. இதுவே டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் பேலன்ஸிங் இந்த பக்கம் வரும், கிரெடிட்டார்ஸ்னால் இந்த பக்கம் வரும், அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஸோ டெட்டார்ஸ்னால் இந்த சைட்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், கிரெடிட்டார்ஸ்னால் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். 1,55,000 வந்துருச்சு. ஸோ நமக்கு தெரியும், டோட்டல் பர்ச்சேஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ் க்வெஸ்சன்லேயே கொடுத்துருக்காங்க, எவ்வளோனா 2,25,000 ப்ளஸ் இப்போ கண்டுபிடிச்ச 1,55,000 ஆட் பண்ணால் 3,80,000. இதை பார்த்துக்கோங்க, இதான் அந்த ஃபார்மெட் மட்டும் பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு ஐட்டம் மட்டும்தான் வரும், ஓப்பனிங் மட்டும் இந்த பக்கம் வரும், மற்றதெல்லாம் இந்த பக்கம். அந்த மாதிரி ஈஸியாக கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 16th சம்மை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.